அறிவு திருக்கோயில் அன்னைக்கு 7ஆம் தேதி நான் மதுரையில் இருக்கும்போது எனக்கு நான் லேட்டாக ஒரு நான் அந்த துரிய தீட்சை கொடுக்குற அன்னைக்கு நான் லேட்டாக போயிட்டேன். அதனால் எனக்கு அது அன்னைக்கு கிடைக்கல. அதனால் எனக்கு துரிய தவம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எனக்கு அனுபவமே கிடையாது. அதனால் 7ஆம் தேதி வந்தபோது எல்லாருமே அறிவு திருக்கோயிலை சுற்றி பார்த்தோம். அப்போ அன்னைக்கு அந்த துரிய தவம் பண்ணுற அந்த சுவாமிஜி இருக்கிற அவருடைய அறைக்கு கீழே இறக்கி முதல்ல அவருடைய அறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அங்கே போய் உட்காந்த உடனே நான் சுவாமிஜி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் எனக்கு துரிய தீட்சை கிடைக்கல சுவாமிஜி, அதனால் எப்படியாவது நீங்கள் எனக்கு தரணும், எல்லாரும் அதில் தவம் பண்ணுவாங்க, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். வந்து அந்த அறைக்குள்ளே கீழே போனோம். போய் எல்லாரும் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து எல்லாம் தவம் பண்ணாங்க. நானும் கண்களை மூடி ஆக்னேயில் தவத்தை ஆரம்பித்தேன். திடீர்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. யாரோ என்னை இப்படி தொட்டாங்க, நானும் என் கூட வந்திருக்கிறவங்க தான் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழித்து திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை, எல்லாம் தள்ளி போயிட்டாங்க. அந்த இடத்துல நான் தான் கடைசியாக உட்காந்துருந்தேன். அப்படி ரொம்ப மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு. அது வந்து எனக்கு அது ஒரு உணர்வா இல்லை சுவாமிஜியே எனக்கு தீட்சை கொடுத்தாங்கன்றது நல்லா வருடியது, நல்லா என உணர்ந்தேன் நான். ஆனாலும் எனக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் நானும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன், அது நிச்சயம் சுவாமிஜியோடைய தீட்சையாகவே நம்ம எடுத்துக்குவோமே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை பற்றி சிந்தனையும் இல்லை, அதை பற்றி எண்ணமும் இல்லை. அப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் 8ஆம் தேதி காலையில் மணிமண்டபத்துக்கு காலையில் தவத்துக்கு போனோம். அப்போ அங்கே தவத்தில் போய் உட்காந்த மணி மூலாதாரத்தில் ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு நிலையாக போய்கிட்டே வந்து நல்லா நான் எப்போவுமே ஆழ்நிலை தியானத்துக்கு போவேன். ஆக்னேய வரைக்கும் நல்லா எனக்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்னேயில் வரும்போது நல்ல ஒரு பர்பிள் கலரில் நல்ல ஒரு சர்க்கிள் அப்படியே சுற்றி ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்தது. திடீர்னு எனக்குள்ள ஒரு என்னன்னு தெரியல, அந்த பர்பிளோட ஒரு வெள்ளை அலைகளும் சேர்ந்து அதுக்குள்ளே கலந்ததை உணர்ந்தேன். அடுத்து துரியம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன மீறி ஒரு இது, நல்ல ஒரு 2 கல்லை கயிறு கட்டி தூக்குனா எப்படி ஒரு வெயிட் இருக்கும் அந்த மாதிரி 2 கண்களும் மேலே போயிருச்சு. என்னோட ஒரு மனசு சொல்லுது, இது என்ன ஒரு மனசு, ஐயோ இது என்ன நிலை, இது உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏதோ ஒரு மாதிரி ஒரு நிலை அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று இதுதான் துரியத்துக்குரிய அந்த நிலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ன அறியாமே அப்படியே கண்கள் 2 மேலே போய் அந்த சக்தி கலம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. என் உடம்பு அப்படியே இந்த ஒரு மூமெண்ட் இப்படியே வருது, என்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியலை. நானும் இது நம்மளாக இப்படி இப்படி அந்த ஒரு நிலைக்கு நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லி தற்சோதனை பண்ணுறதுக்காக நான் முழிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2 கண்கள் மேலே இருந்த கண்கள் கீழேயே இறங்கலை எனக்கு. அப்புறம் சிவகலத்துக்கு போன உடனே என்ன அறியாமே அப்படியே அந்த நிலை அப்படியே நின்று போச்சு. நான் தவத்தில் இருக்கிறேன், ஆனால் கண்ணீர் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு நிலையை நான் வாழ்க்கையில் அனுபவித்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சக்தி கலம் வந்து அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் கீழே வந்து எல்லா நிலையும் முடிச்சு கண்ணை திறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் திறக்கவே முடியலை. இந்த நாக்கு மேலே ஒட்டி இருக்கு, கண்ணு அதே நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் நானே இன்னொரு மனசுக்குள்ளே பேசி இது வெளியே வந்துரு, இது அன்னைக்கு தான் நான் இப்படி இந்த ஒரு துரிய தவம்னா இப்படி ஒரு நிலை இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். அதனால் இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த மகரிஷி அவர்களுக்கு வாழ்க வளமுடன். அவருடைய அருள் இந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்குது. அங்கே மதுரையில் ஒரு சகோதரர் தான் என்னைய சொல்லி அனுப்புனார், நீங்கள் உள்ளே போவீங்க, நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் நமக்கு என்ன அனுபவம் கிடைக்க போகுது அப்படின்னு வந்தேன், ஆனால் மெய் சிலிர்த்து போனேன். வாழ்க வளமுடன்.